ஏமாத்துறவங்க இந்த நாட்டில் அந்த நாட்டில் அப்படின்லாம் கிடையாது எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ஏமாறுறவங்க தான் வித்தியாசமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோமே ஒரு இளைஞர் நகரத்தில் அவருக்கு ஒரு குதிரை வாங்கணும்னு ஆசை வந்துருச்சு கிராமத்துக்கு போனார் கிராமத்தில் தான் அந்த குதிரை பண்ணைகள் நிறையா இருக்கும் அப்படி ஒரு பண்ணையை பார்த்து அந்த பண்ணை விவசாயியை பார்த்து எனக்கு ஒரு குதிரை வேணுங்கன்னு போய் பார்த்தார் அவராக ஒரு குதிரையை தேர்ந்தெடுத்தார் ஏறி பார்த்தார் ஓட்டி பார்த்தார் எல்லாம் பண்ணார் சரி நல்லா இருக்குது இது எவ்வளவுங்கன்னு கேட்டார் விவசாயி சொன்னார் இது இரநூத்தம்பது டாலருங்க அப்படின்னார் இது வெளிநாட்டில் நடந்த கதை இரநூத்தம்பது டாலரா சரிங்கன்னு இரநூத்தம்பது டாலரை கொடுத்துட்டு வந்துட்டார் ஏன்னா விவசாயிக்கு அந்த குதிரையினால் ஒரு வாரத்துக்கு வேலை இருக்குங்க பண்ணையில் அது வேலையை முடித்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட நகரத்தில் ஒப்படைச்சிடுறேன் ஆ அப்படின்னு அந்த விவசாயி சொல்லிட்டார் சரின்னு இரநூத்தம்பது டாலரை கொடுத்துட்டு வந்தார் ஒரு வாரம் கழித்து விவசாயி மட்டும் வந்து இந்த இளைஞரை பார்த்தார் நகரத்தில் என்னங்க குதிரை எங்கே அப்படின்னு கேட்டார் தம்பி குதிரை செத்து போச்சு தம்பி அதை சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் ஆ அப்படின்னாரு விவசாயி குதிரை செத்து போச்சுன்னா பரவாயில்லைங்க அந்த இரநூத்தம்பது டாலர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன்ல அதையாவது கொடுங்க ஆ அப்படின்னு கேட்டார் இளைஞர் இல்லை தம்பி இந்த ஒரு வாரத்தில் அதை நான் செலவழிச்சுப்பிட்டேன் செலவாகி போச்சு அதனால் பணம் இப்போ கிட்ட இல்லை அப்படின்னு அந்த விவசாயி சொன்னார் அப்போவும் அவன் அசரலை அந்த இளைஞன் அதுக்கும் பரவாயில்லைங்க அந்த செத்து போன குதிரையாவது கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னா எங்கள் செத்த குதிரையை வச்சு என்ன தம்பி பண்ண போகிறீங்கன்னு விவசாயி ஆச்சரியமாக கேட்டார் நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னாரு அந்த இளைஞர் அவரும் கொண்டு வந்து கொடுத்துட்டார் செத்த குதிரையை ஓ ஒரு வாரம் கழித்து திருப்பி விவசாயி வந்தார் தம்பி அந்த செத்த குதிரையை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் என்கிட்ட கொடுத்த இரநூத்தம்பது டாலரை நீங்கள் அதை மூலமாக சம்பாதிக்க போகிறோம்னு சொன்னீங்களே எப்படி சம்பாதிச்சிங்க அப்படின்னு கேட்டார் ஒன்றும் இல்லை செத்த குதிரையை அலங்காரம் பண்ணேன் ஜோடனை பண்ணேன் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் ஃபோட்டோ எடுத்து ஒரு லாட்ரி சீட்டை ஆரம்பித்தேன் ஒரு குழுக்கள் பரிசு பம்பர் பரிசு அப்படின்னு அறிவித்தேன் இந்த குதிரையோட ஃபோட்டோவை போட்டு அஞ்சு டாலர் ஒரு டிக்கெட்டு விழுந்தால் இரநூத்தம்பது டாலர் மதிப்புள்ள இந்த குதிரை பரிசு அஞ்சு டாலர் கொடுத்து டிக்கெட் வாங்கணும் லாட்ரி சீட்டு விழுந்துச்சுன்னா இந்த குதிரை பரிசு அப்படின்னு ஒன்று எல்லோரும் வாங்கினாங்க அதிகமாக விற்கலை ஐம்பது பேருக்கு தான் விற்றேன் ஐம்பது பேருக்கு விற்றேன் இரநூத்தம்பது டாலர் வருமானம் ஆச்சு நான் சம்பாதிச்சுட்டேன் அப்படின்னா அது எப்படி நீங்கள் ஐம்பது பேருக்கு இரநூத்தம்பது டாலருக்கு விற்றுருப்பீங்க எல்லாம் சரிதான் அஞ்சு அஞ்சு டாலர்னு யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலையா செத்த குதிரையை வச்சிருக்கேன்னு யாரும் உங்கள் சண்டைக்கு வரலையா வழக்கு தொடுக்கலையா குற்றம் சாட்டலையா அப்படின்னு கேட்டார் அந்த விவசாயி ஒரே ஒருத்தன் வந்தான் ஐம்பது பேர் டிக்கெட்டு வாங்கினான் ஒரே ஒருத்தனுக்கு தான் பரிசு விழுந்துச்சு வாயா உன் பரிசை வாங்கிட்டு போன்னு கூப்பிட்டேன் வந்து பார்த்தான் என்ன என் குதிரை செத்து கிடக்கு அப்படின்னு கேட்டான் ஆமாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ என்னை நீ ஏமாத்திரியா அப்படின்னு சண்டைக்கு வந்தேன் ஐயாரு சண்டைக்கு வராத நீ கொடுத்ததோ அஞ்சு டாலர் வாங்கிட்டு போ அப்படின்ட்டு அவன்கிட்ட அஞ்சு டாலரை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் முடிஞ்சு போச்சு எனக்கு ஒரு அஞ்சு டாலர் நஷ்டான் மிச்சம் பூரா என்கிட்ட தானே இருக்கு அப்படின்னு நான் பாருங்க சரி மற்றவங்கள்லாம் சண்டைக்கு வரலையா அப்படின்னு விவசாயி கேட்டார் அவனுக்கு ஏமாந்து போகிறதுக்காகவே லாட்ரி சீட்டு வாங்கினவங்க தானே பரிசு விழுகும் மற்றவன் ஏமாந்துட்டோம் நமக்கு விடுதலைன்னு நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு போயிட்டான் பாருங்கள் ஏமாத்துகிறவன் எப்படியெல்லாம் ஏமாத்தினான் ஏமாறுறவன் எப்படியெல்லாம் ஏமாறுவான்னு தான் அதிகமான ஆசை அஞ்சு டாலர் கொடுத்து இரநூத்தம்பது டாலருக்கு ஒரு குதிரையை வாங்கலாம்னு நினைச்சோம்னா ஏமாந்து போகிறது அவம்பாடு ஏமாத்துறது இவம்பாடு கடைசியில் இவனுக்கும் ஒரு அஞ்சு டாலர் நஷ்டம் ஆயிருச்சேன்னு ஒரு வருத்தமாக இந்த இளைஞணக்கம் பாருங்கள் எப்படி போய்கிட்டு இருக்க காலம் அடுத்த ஒரு நிகழ்வுகளை சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் வணக்கம்